இந்தியாவுடைய நான்காவது மிகப்பெரிய நகரம் அப்படின்னு பார்த்தா சென்னை தான். இன்னைக்கு 1189 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுக்கு சென்னை பறந்து விரிந்து வளர்ந்து வந்தாலும் கூட இங்க இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான தெருக்களுக்கு மத்தியில தனித்துவத்தோடு சில தெருக்கள் இருக்கு. அந்த தெருக்களுடைய பின்னணி, அதனுடைய வரலாற்று முக்கியத்துவம் என்ன அப்படின்றத எங்க ஊரு மெட்ராஸ் பகுதியில் பார்க்கலாம். சென்னையின் மிக முக்கியமான பெரிய தெரு எதுவென்றால் அதுவே மெண்டு தெரு எனப்படும் தங்கசாலை தெரு. 1800 காலகட்டங்களில் ஆங்கிலேயர்கள் மதராசப்பட்டினத்தை ஆட்சி செய்த போது வடசென்னையில் உள்ள வண்ணார் தெருவைத்தான் தங்கள் மைய புள்ளியாக தேர்வு செய்தனர். கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சி செய்த போது மெண்ட் எனப்படும் நிறுவனம்தான் அவர்களின் பிரதான இடமாக இருந்துள்ளது. 1840 காலகட்டத்தில் சென்னை தங்கசாலையில் அணா, பைசா, ரூபாய் போன்றவை அச்சடிக்கப்பட்டு இந்தியா முழுக்க கொண்டு சென்றுள்ளனர். ஆங்கிலேயர்கள் ரூபாய் அச்சடித்த மின்ட் இன்றும் தமிழ்நாடு அரசின் பட்ஜெட் முதல் அலுவலக கோப்புகள், அரசாணை போன்றவை அச்சிடும் அரசு அச்சகமாக உள்ளது. அடுத்து நாம் செல்லும் இடம் சென்னையின் மிகப்பெரிய அடையாளமாக அனைவருக்கும் தெரிந்த ரங்கநாதன் தெரு. 1920களில் இந்த தெருவில் வசித்த மெட்ராஸ் பிரசிடென்சி அதிகாரியாயிருந்த ரங்கசாமி ஐயங்கார் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் பெயரை இந்த தெருவுக்கு வைத்துக் கொள்ளலாம் என்று சொன்னபோது உருவானதுதான் ரங்கநாதன் தெரு. ஏழை மற்றும் நடுத்தர வர்க்கத்து மக்களின் பண்டிகை, விசேஷம், கொண்டாட்டங்கள், சுகதுக்கங்கள் என அனைத்திற்கும் குறைவான விலையில் நிறைவான மகிழ்ச்சி தருவதில் ரங்கநாதன் தெருவுக்கு பெரும் பங்குண்டு. அடுத்ததாக நாம் செல்லும் இடம் பாண்டி பஜார். பரபரப்பான சென்னையில் ஒரு பளபளப்பான தெரு உண்டென்றால் அது பாண்டி பஜார் தான். மிக நீளமான அகலமான நடைபாதைகள் வண்ண விளக்குகளால் ஜொலிக்கின்றன. இலங்கை மற்றும் மலேசிய நாட்டு பயணிகளின் வருகை இங்கு அதிகம். நீதி கட்சி தலைவர்களில் முக்கியமானவர் திண்டுக்கல்லை சேர்ந்த சவுந்தர பாண்டியன் நாடார். அவரது நினைவை போற்றும் வகையில் சவுந்தர பாண்டியன் பஜார் என இங்கிருந்த அங்காடிக்கு பெயர் சூட்டப்பட்டது. அதுவே பின்னாளில் பாண்டி பஜார் என மாற்றம் கண்டது. அடுத்ததாக நாம் செல்லுமிடம் புரசைவாக்கத்தில் அமைந்திருக்கும் தானா தெரு. ஊடகங்களோ சமூக ஊடகங்களோ இல்லாத 100 முன்னர் அரசியல் கட்சிகள் தங்களின் கருத்துக்களை ஓங்கி ஒலித்து தமிழர்களின் காதுகளுக்கு கொண்டு சேர்த்த ஆடுகளம் புரசைவாக்கம் தானா தெரு. அடுத்து நாம் செல்லுமிடம் ரிச்சி தெரு. டிஜிட்டல் மையத்தில் உலகம் கைக்குள் வந்து சேர்ந்த பிறகு ரிச்சி தெருவை இந்த பட்டியலில் சேர்க்காமல் இருக்க முடியாது. டிஜிட்டல் உலகின் புதையல் கோட்டை என்றே சொல்லலாம். 100 பழமை வாய்ந்த ரிச்சி தெரு சேப்பாக்கம் ஓமந்தூரார் தோட்டத்திற்கு எதிரில் குறுகலான தெருக்களில் சுமார் 3000 மேற்பட்ட கடைகள் கடைவிரித்து நிற்கின்றன. ஒவ்வொரு தெருவும் ஒவ்வொருவரின் பார்வையில் ஒவ்வொரு விதமாய் பதிந்து கிடக்கும். அந்த நாட்களில் நடந்தவர்களின் விரல் கோர்த்து கொண்டு நடந்த கதை கேட்டால் அவர்களின் குரல் தெருவெங்கும் எதிரொலிக்கும். வாருங்கள், தெருக்கள் தோறும் நடப்போம், வரலாற்றை தேடி பார்ப்போம், தேவையெனில் படிப்போம். ஒளிப்பதிவாளர்கள் மார்ட்டின், அருணுடன் செய்தியாளர் செல்வகுமார்.